ஹாய், வெல்கம் டு நோ யுவர் ட்ரக். இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ட்ரக் எதுன்னா செட்ரிசன். செட்ரிசன்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எதுக்காகலாம் அதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்ரிசன் ஒரு ஆன்டிஹிஸ்டமைன் வகையை சேர்ந்த ஒரு ட்ரக். ஆன்டிஹிஸ்டமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்டமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹிஸ்டமைன்னா நம்மளோட உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஹிஸ்டமைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டமைனானது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி அல்லது இன்ஃபெக்ஷன் அல்லது எந்த ஒரு விதமான ஒரு ஸ்வெல்லிங் ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளோட செல்கள்ல இருந்து இந்த ஹிஸ்டமைன் ஆனது ரிலீஸ் செய்யப்படும். இப்படி ரிலீஸ் பண்ணப்படுற ஹிஸ்டமின்ஸ் நம்ம உடம்போட சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்படி சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது மூலயமா நம்மளுக்கு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதிகமாகி அலர்ஜி மற்றும் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸை லீட் பண்ணுது. செட்ரிசின் ஒரு ஹிஸ்டமைன் ஒன் அகோனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா என்னன்னு ஃபியூச்சரில் வர வீடியோக்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தகவல்கள் மட்டும் போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சிட்ரிசன் ஹிஸ்டமைன் ஒன் ஆன்டகோனிஸ்டா ஆக்ட் ஆகிறது மூலயமா நமக்கு ஏற்படக்கூடிய ரைனிட்டிஸ் மற்றும் யூரிட்டி கேரியா மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்களுக்கு ஒரு தகுந்த மருந்தாக யூஸ் ஆகுது. இந்த செட்ரிசனோட யூசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்னீசிங், கோல்டு, காஃப், அலர்ஜிக் ரைனிட்டிஸ் அதாவது நமக்கு யூஸ்வலாக பிடிக்கிற காமன் கோல்டு அப்படின்னு சொல்லலாம், சீசனல் ஃப்ளூ, போலன் அலர்ஜி, மூக்கு அடைப்பு மற்றும் மூச்சு இழைப்பு, இது எல்லாத்துக்கும் நம்ம சிட்ரிசனை காமனாக யூஸ் பண்ணிட்டு வரோம். சிட்ரிசனுக்கு அதிகப்படியான செடேட்டிவ் எஃபெக்ட் அதாவது சிட்ரிசன் எடுத்துக்கிறவங்களுக்கு அதிகப்படியான தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சிட்ரிசன்ல இருந்து இப்போ லீவோ சிட்ரிசன் அப்படிங்கிற ஒரு புது காம்பவுண்டை சிந்தசைஸ் பண்ணி இப்போ லீவோ சிட்ரிசனா அதை மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், சிட்ரிசன் நம்ம உடம்புல எந்த விதத்தில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் ரிசப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசப்டார்ஸில் ஹிஸ்டமைன் போய் இப்படி உட்கார்றது மூலயமா உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. இந்த இடத்துல ஹிஸ்டமைன் ஆன்டகானிஸ்டான சிட்ரிசன் எடுக்கிறது மூலயமா போய் இந்த ரிசப்டாரை பிளாக் பண்ணுது. இப்படி பிளாக் பண்ணுறதுனால நமக்கு ஹிஸ்டமைன் போய் ரிசெப்டாரில் உட்காரக்கூடிய தன்மை குறையுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தகுந்த எஃபெக்டை கொடுக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த வகையிலலாம் சிட்ரிசனை நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா, நம்ம சிட்ரிசனை ஓரல் ரூட் வழியாக மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட டோசஸ் 5 mg மற்றும் 10 mg டோசஸில் இது மார்க்கெட்டில் மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. டேப்லெட்ஸ், சிரப் மாதிரியான டோசேஜ் ஃபார்மில் இது அவைலபிளாக இருக்குது. சிட்ரிசனோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சிட்ரிசனோட முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா ஸ்லீப்பினஸ். ஒரு மாத்திரை நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 4 to 8 hours டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போவோம். மட்டும் இல்லாம தலைவலி, உடல் சோர்வு, சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட் ஏற்படும், பிளட் ப்ரெஷரை லோ பண்ணும், ட்ரை மவுத், இந்த மருந்தானது டயரியா ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, செட்ரிசன் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, டாக்டர் வந்து ஒரு மாத்திரை தான் நைட்டுக்கு சொன்னாரு, நான் தெரியாம 4-5 சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா, எத்தனை மாத்திரையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ட்ரௌசினஸ் அதாவது மயக்கம் அதிகமா வருதான்னு செக் பண்ணிக்கணும். அவங்கள அலர்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்களா, அவங்க நம்மளோட கமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்க நார்மலா இருக்கிற பட்சத்துல நம்ம எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ரஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரஷ் பண்ணி கூட்டிகிட்டு போனோம்னா அவங்கள சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அல்லது அவங்க கோமாக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்ட் உமனுக்கு சிட்ரிசன் அட்வைசபிளா அப்படின்னு கேட்டால், சிட்ரிசன் ப்ரெக்னென்ட் உமனுக்கு அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இது பிளசன்டல் பேரியரை தாண்டி போகிறதுனால இதை ப்ரெக்னென்ட் உமனுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்லை. பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிட்ரிசனை அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், எஸ் தாராளமாக பண்ணலாம். ஆனால் சில கண்டிஷன்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிட்ரிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பொதுவாக சிட்ரிசன் எடுக்கும்போது என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, முதன்மையாக ஆல்கஹால் அதாவது மதுபானத்தை தவிர்க்கணும். ஏற்கனவே சிட்ரிசன் செடேட்டிவ் எஃபெக்டை காஸ் பண்ணுறதுனால
ஆல்கஹால் கூட சேர்ந்து அது டாக்ஸிசிட்டியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆல்ரெடி ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா சிட்ரிசன் மாத்திரை போடுறது மூலயமா அவங்களுக்கு அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகி கோமாக்கு போற நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதனால டாக்டர்கிட்ட நீங்க சப்போஸ் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த தகவலை சொல்றது மூலயமா இந்த ப்ராப்ளம் தவிர்க்கப்படுது. முக்கியமா சிட்ரிசன் போட்டு செடேட்டிவ் எஃபெக்ட் அதிகம் இருக்கிறதுனால டிரைவிங்கை அறவே தவிர்த்தணும். அது மட்டும் இல்லாம மைன்யூட் அல்லது ப்ரிசிஷன் டூல்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா அந்த வகையான வேலைகளை தவிர்க்கிறது உடல் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் தவிர்க்கும். இந்த கொரோனா காலத்துல சிட்ரிசன் ஒரு தவிர்க்க முடியாத மருந்தா இருந்திருக்கு. இதை பத்தின விழிப்புணர்ச்சி நிறைய பேருக்கு இல்லாமையே இதை தவறான முறையில யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த தகவல் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான ஆன்சரா இருக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.